தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இது நம்ம தமிழ் இன்ஃபோடெக் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் வரக்கூடிய போட்டித் தேர்வுகள் அதாவது டிஇடி மற்றும் டிஆர்பி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு சரியான உகந்த நேரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் நம்ம அந்த இருபது நாட்கள் கொரோனா வைரஸினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்திய அரசாங்கத்தால் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கு ஸோ நம்ம இந்த நேரத்தில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இது வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் இருப்பீங்க அது ஏதோ ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம் இல்லை ஸ்கூலாக இருக்கலாம் அப்போதைக்கு உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இந்த இருபது நாட்கள் நம்ம வீட்டில் சும்மா தான் கண்டிப்பாக இருக்க போகிறோம் வடிவேலு சொல்கிற மாதிரி சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத இந்த ரெண்டு நாளில் நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம் இந்த சமயத்தில் நம்ம ஃபோனையோ ஃபோனை எவ்வளோ நேரம் நோண்டிருப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே சமயத்தில் டிவியை எவ்வளோ நேரம் பார்த்துருப்போம் எவ்வளவு நேரம் தூங்கியிருப்போம் இது எல்லாமே நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாகவே நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சு ஃபோனை நின்ற நோண்டுறதா இருந்தால் இருந்தாலும் சரி டிவி பார்க்குறதா இருந்தாலும் சரி தூங்குறதா இருந்தாலும் சரி இதை தவிர நம்மளுக்கு பொழுதுபோக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக எதுவுமே இருக்காது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால தான் இந்த வீடியோவை ஊர் உலகமே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம இந்த நேரத்தில் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது எனக்குள்ளேயே தோணுச்சு இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நம்ம வழிகாட்டல் மூலமாக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் அதாவது நாளைக்கு சூரியன் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம இன்றைக்கி தூங்குகிறோம் அதே மாதிரி இந்த கொரோனா வைரஸ் ஆனது கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாட்டிலேயே அதாவது கடவுள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிக்கிறது அதுதான் தான் இன்னும் கூடிய விரைவிலேயே இதுக்கான வேக்சின் அல்லது தடுப்பு மருந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிறத பற்றி ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வரக்கூடிய தேர்வுகள் கண்டிப்பாக வந்து போட்டி நிறைந்த தேர்வுகளாகத்தான் இருக்கும் அதனால் இந்த நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் உபயோகம் உள்ளதாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த டெட் எக்ஸாம்லையும் டிஆர்பி எக்ஸாம்லையும் நம்ம பாஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஏன் டிஇடி தேர்வில் நம்ம எதுக்கு வெற்றி பெறணும் அதாவது எதுக்கு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேர் நிறைய மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து தாட்ஸ் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பாஸ் பண்ணவங்களே இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண பாஸ் பண்ணி வேலை கிடைக்காதவங்க எண்பதாயிரம் பேர்கிட்ட இருக்கிறதா வந்து ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க அதுலேயும் நிறையா முறைகேடுகள் நடந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதுக்கு முதல்ல நம்ம ஏன் டிஇடி தேர்வில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது நாளைக்கு இன்கேஸ் வந்து ஃப்யூச்சரில் சாதாரணமாக ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ அல்லது தமிழ் மீடியம் ஸ்கூலில் ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் நம்ம ஒர்க் பண்ணணும்னாலும் கண்டிப்பாக டிஇடி எக்ஸாம் பாஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமை வரும் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்கேஸ் வந்து நாளைக்கு நீங்கள் எய்டட் ஸ்கூல்லையே வந்து போஸ்டிங் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உள்ள சூழ்நிலையில் நீங்கள் நல்லா பார்க்கும் பொழுது எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே எய்டட் ஸ்கூல்ஸில் நீங்கள் ஒர்க் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா எப்பவும் போல் ஃபஸ்ட்டு டிஇடி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும் உங்களுடைய டிஇடி மார்க் வந்து அந்த மார்க் ஷீட் வந்து செவன் இயர்ஸுக்கு வந்து அது வேலிடிட்டி உடையது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை சாதாரணமாக இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இல்லாத ப்ரைவேட் ஸ்கூல்ஸு அதுக்கடுத்து வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான ஸ்கூல்ஸுக்கும் அந்த மாதிரியான ஒரு க்ரைட்டீரியா கவர்மெண்ட் சீக்கிரமே கொண்டு வந்தாலும் நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அதுக்காக முதல்ல நம்ம வந்து டிஇடி எக்ஸாமை பாஸ் பண்ணி வச்சுக்கிறது நம்மளுடைய சேஃபர் சைடுக்கு அது சரியானது அதனால தான் உங்களை வந்து ஃபஸ்ட்டு டிஇடி எக்ஸாமை ஜஸ்ட் பாஸ் ஆகுது பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் அடுத்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வினாத்தாள் வடிவமைப்பு என்ன அப்படின்ட்டு தாழ் ஒன்றில் நம்ம முதல்ல ஏற்கனவே தெரிஞ்சது மாதிரி அதாவது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் ஃப்ரெஷர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான வீடியோ தான் அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன் ஸோ தாள் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நம்ம டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தவங்களுக்கு கல்வி உளவியல் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் இது எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒன் டு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதாவது தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் எப்போ படித்து வச்சுக்கிட்டாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நல்லாவே தெரியும் அதாவது இந்த டிஇடி எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் அதே மாதிரி குரூப் ஃபோர் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே பேசிக்காக அவங்க கேட்குறது டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் டென்த் ஸ்டாண்டர்டு சிலபஸ் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு காலையிலேருந்து நீங்கள் எவ்வளோ நேரம் டிவி பார்த்தாலும் சரி எவ்வளோ நேரம் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தாலும் சரி அதே நேரத்தில் எவ்வளோ நேரம் தூங்கிட்டு மிச்சம் இருக்கிற ஒரு ஒன் ஹவர் அல்லது டூ ஹவர்ஸில் நீங்கள் இந்த மாதிரி புக்ஸை எடுத்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் ஏதாவது கொஞ்சம் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ சைமன்டேனியஸாக இதை படித்தா மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும்னு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நே ஏகப்பட்ட வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அடுத்த எக்ஸாமில் ஜெயிப்போம் அடுத்து வினாத்தாள் வடிவமைப்பு தாள் ரெண்டுக்கு பார்க்கும் பொழுது கல்வி உளவியல் தமிழ் ஆங்கிலம் சமூக அறிவியல் அல்லது கல்வி உளவியல் தமிழ் ஆங்கிலம் கணிதம் மற்றும் அறிவியல் அப்படிங்கிற கொஸ்டின் பேட்டனில் எல்லாத்துலேயும் முப்பது முப்பது மதிப்பெண்கள் வரக்கூடியத அளவுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும் ஸோ இப்போ வந்து போன பார்க்க எக்ஸாம்லலாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் லெவன்த்து அண்டு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க ஸோ இந்த ச தால் ரெண்டு எழுதுகிறவங்க கண்டிப்பாக லெவன்த் அண்டு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கொஸ்டினை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம படிக்கிறது நம்ம மைண்டில் அப்படியே இருக்கும் ஏதாவது ஒவ்வொரு கொஷின்ஸ் வந்து நம்ம படிக்கும் பொழுதும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒவ்வொரு இன்சிடெண்ட் வந்து டிவியில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதெல்லாம் நமக்கு இப்போ பார்த்துட்டு படிக்கும் பொழுது நம்ம இந்த கேள்வி படிக்கும் பொழுது இந்த நியூஸ் ஓடுனுச்சு அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த கொரோனா தொற்றுனால அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அதனால் வந்து நீங்கள் இந்த டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து சில பேர் கேட்பாங்க ஏப்பா வெளியிலே விட மாட்டேங்கிறாங்க சாதாரணமாக காய்கறி பால் இதை வாங்குறதுக்கே வெளியில் விட மாட்டேங்கிறாங்க நம்ம போய் மெட்டீரியல் கலெக்ஷனுக்கு எங்கே போய் நம்ம வாங்குறது அதாவது ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தாலுமே நம்ம போய் இப்போ வாங்குறதுக்கு முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் முதல்ல நம்ம நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய புக்ஸை முதல்ல நம்ம படிக்கிறோம் அந்த புக்ஸ் வந்து நம்மளுக்கு நெட்லேயே கிடைக்கிது இதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் டிஎன் டெக்ஸ்ட் புக் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே வந்து கிளாஸ் வைஸாக அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக எல்லாமே தனித்தனியாக இருக்குது அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சில பேருக்கு வந்து ஃபோனில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேறு வழியே கிடையாது புக்ஸு இருந்துச்சுன்னா நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு படிக்கலாம் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிற பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நோட்டில் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் வந்து அது அழகாக எழுதணும்னு அவசியம் கிடையாது ஒரு மணி நேரத்தில் ஒரு நூறு ஒன் வேர்டு உங்களால் கலெக்ட் பண்ண முடிஞ்சாலுமே அதுவே மிகப்பெரிய திறமை தான் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய புக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிசி அல்லது லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி வச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொன்றா அதை பார்த்து பார்த்து எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு தடவை படிக்கிறது அதாவது ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க பத்து தடவை படிக்கிறது ஒரு தடவை எழுதுறதுக்கு சமம் ஸோ உங்களுக்கு எழுதி பார்த்த மாதிரியும் ஆச்சு நீங்கள் எக்ஸாம் லாஸ்ட் மினிட் வரைக்கும் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதின அந்த நோட்ஸை நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக அதிகமான மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதே மாதிரியான குறிப்புகளை நீங்கள் டிஆர்பிக்கும் பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபதில் வரக்கூடிய டிஇடி மற்றும் டிஆர்பி எக்ஸாமில் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் போஸ்டிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு போர் அடிக்கிற கூடிய சமயத்தில் கண்டிப்பாக புத்தகத்தை எடுத்து வாசிங்க கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதே போல் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி